श्री अगस्तीसाय नमः। ओम श्री अगस्तीसाय नमः। ओम श्री अगस्तीसाय नमः। அனைவருக்கும் வணக்கம். டெம்பிள் தர்ஷன் பக்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது 2020 சனிப்பெயர்ச்சிக்கான 12 ராசிகளுக்கும் உண்டான பொது பலன்கள். அதாவது சனி பகவான் எந்தெந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு போகிறார், எந்த ராசியிலிருந்து எந்த ராசியை பார்க்குறார், ஏழரை சனி யாருக்கு, அஷ்டம சனி யாருக்கு, அர்த்தாஷ்டம சனி யாருக்கு, கண்டக சனி யாருக்கு, பாத சனி யாருக்கு அப்படின்றத நம்ம இந்த பதிவில் முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ உள்ளே போகலாம். சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு 27/12/2020 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5:22 இடம்பெயர்கிறார், அதாவது நகர்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சார் இது வருஷம் சனி மாறுறார், அப்படி குரு மாறுறார் அப்படின்னு எல்லோரும் வந்து ஒரு சில கேள்விகள்லாம் கேட்குறது உண்டு. இதனால் என்ன அப்படின்னு, நம்ம பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம வீடுலாம் இப்போ கல்யாணம் ஆகலை, இது ஆகலை, அது ஆகலைன்னா சார் வீட்டை மாற்றி பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அது மாதிரி தான் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு மாறும்பொழுது நம்மளுடைய கிரக நிலைகள், நம்மளுடைய வாழ்க்கை தரம் எல்லாமே உயரும் தாழும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்கா இந்த கிரகங்களின் கோச்சார பலன்தான். இதை தவிர ஜாதகத்தில் வந்து சனி எங்கே இருக்கார், குரு எங்கே இருக்காருன்றதுலாம் அப்புறம். இப்போ கோச்சார பலன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் இன்றைக்கி நம்ம என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு கோச்சாரம், 4 வருஷத்துக்கு அப்புறம் நான் இதை பண்ணலாமா அப்படின்றது ஜாதகம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொதுவாக சனியை பற்றி, சனி வந்து சனி பகவான் மாறுறார் சார், எப்படி இருக்குமோ தெரியல எனக்கு, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன், பயமாக இருக்குது அப்படின்லாம் வந்து கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து சனி பகவான் வந்து மாறுறது அஷ்டம சனி, ஏழரை சனி, அர்த்தாஷ்டம சனி இப்படிலாம் வந்து வரும்பொழுது எனக்கு ஏதாவது ஆகிடுமோ, நான் பிஸ்னஸில் வந்து இப்போ தான் சார் பணத்தை போட்டிருக்கேன், எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சனியை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, சனி பகவானை கண்டு பயப்படவே வேண்டாம். ஏன்னா சனி மட்டும்தான் ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவார். அதாவது வாத்தியார் சொல்லி கொடுக்கக்கூடிய வாத்தியார் உதச்சி சொல்லி கொடுத்தா ஒரு பையன் வந்து ஒரு மாணவன் எப்படி வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஆறானோ அந்த மாதிரி சனி பகவான் நம்ம வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களை கொடுத்து, கசப்பான அனுபவங்களை கொடுத்து, யார் நல்லவன் யார் கெட்டவன், இது செஞ்சுமா அது செஞ்சுமா, இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது, நிறைய விஷயங்களை நமக்கு புரிய வச்சு பார்த்திங்கன்னா இந்த 7.5 சனி முடிஞ்சு ஒருத்தர் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப பக்குவமாக இருப்பார். சார் நான் வந்து தெரியல சார் எனக்கு, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து ஒரு உணர்வாங்க. அதை தவிர வந்து பார்த்திங்கனாக்கா இன்னொரு விஷயம், 3/6/11 சனி வந்தார், ரொம்ப நல்லது பண்ணுவார், பிரமாதமாக இருக்கும் அப்படின்றது ஒரு ஜோதிட ஐதீகம். அதனால் அது உண்மை தான் இல்லைன்னு சொல்லலை. அவர் 3/6/11 வந்து எந்தெந்த இடத்தெல்லாம் பார்க்குறார் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வெரி மஸ்ட். சனி பார்க்கக்கூடிய இடத்தை ரொம்ப தொந்தரவு கொடுத்துருவார். அதுக்கு ஒரு சின்ன கதை என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ராவணன் எல்லாருக்குமே தெரியும், ராவணனை பற்றி. அவர் வந்து ரொம்ப அவரை மாதிரி ஒரு அரசனே இல்லை, அவரை மாதிரி ஒரு சிவபக்தனே கிடையாது. அவர் முதுகு தண்டை எடுத்து ஏழையாக வந்து வினையை வாசித்து சிவபெருமானையே மயக்கினவர். அப்படிப்பட்டவர் நவகிரகத்தையே வந்து ஆட்டி படைச்சிட்டு இருந்தார். இவங்கெல்லாம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, நவகிரகமே வருத்தப்பட்டாங்க, என்னடா இது நம்மளையே வந்து இப்படி பண்ணுறாரு, நம்ம ஒன்றுமே பண்ண முடியலையே இவர் அப்படின்னு. அப்போ நாரதர் வந்து சனி பகவான்கிட்ட சொல்கிறார், ஒரு விஷயத்த சொல்கிறார் சனி பகவான்கிட்ட. சரின்னு சனியாக அவரை கேட்டுக்கிறார், அது என்னன்றது அப்புறம் சொல்கிறேன். இவர்கிட்டையும் அதாவது ராவணங்கிட்டையும் வந்து சொல்கிறார், எப்பா நீ வந்து எல்லாரையும் வந்து நவகிரகத்தையே வந்து பெருசாக ஆட்டி படைக்கிற, ஒன்று பண்ணு, எல்லாரையும் வந்து படிக்கட்டு மாதிரி படுக்க வச்சு நீ மேலே ஏறிப்போ உன்னுடைய சிம்மாசனத்துக்கு, அது வந்து உனக்கு இன்னும் பெருமையை கொடுக்கும் அப்படின்றார். ராவணனுக்கு உச்சி குளிந்து போகுது, அடாடா அப்படியா, சூப்பராச்சே இது
விஷயம் நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், நவகிரகத்தையும் படிக்கட்டாக மாற்றி மேலே ஏறி போகிறதுக்கு முயற்சி பண்ணுறார். அப்போது இவர் சொல்கிறார் நாரதர் ராவணங்கிட்ட, நீ சனியை மட்டும் திருப்பி படுக்குவை, அதாவது உன்னை பார்க்குற மாதிரி படுக்குவை, அப்போ தான் அவர் மாரில் ஏறி நீங்கள் போகலாம், போனாக்கா இன்னும் உனக்கு வந்து பவர் ஜாஸ்தி அப்படின்றார். பாவம் இவருக்கு தெரியல ராவணனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு. அப்போ தான் வந்து இன்னும் இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி சனி பகவானை அவர் மட்டும் மேலே அதாவது நிமிந்து படுக்கிற மாதிரி படுக்க வச்சு ஏறுறதுக்கு முயற்சி பண்ணுறார். அப்போது சனி பார்வை ராவணன் மேலே தீர்க்கமாக விழருது. அதுக்காக தான் நாரதர் அது சொன்னது, சனி பார்த்தான்னா முடிஞ்சு போச்சு உன் கதை அப்படின்னு அவருக்கு தெரியும். அவர் பார்க்குறார், ராவணனுடைய கதையும் உங்களுக்கு தெரியும். அது மாதிரி பார்த்திங்கன்னா சனியினுடைய பார்வைக்கு அவ்வளோ பவர். அதே மாதிரி குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம், குரு பார்த்தால் அவ்வளவும் நன்மை, சனி பார்த்தால் அவ்வளவும் தொந்தரவு. அதனால் 3, 6, 11 சார் எனக்கு வருது பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் முடியாது. சார் 7.5 சனி எனக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படவும் வேண்டாம். அதனால் இந்த சனி பகவானை பற்றி பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்பிக்கையாக தைரியமாக வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணி அவருடைய அருளை பெற்று நல்ல அதாவது எப்படின்னா பக்குவப்பட்டு வாழ்க்கையில் இன்னும் மேலே மேலே உயர்றதுக்கு சனி பகவான் அருள் புரியட்டும். வாங்க தனுசு ராசிக்கு போகலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு 2-3 உரிய சனி பகவான் இப்போது ராசிக்கு 2வது இடத்துக்கு வந்திருக்கார். இப்போ தனுசு ராசிக்கு 7.5 சனி ஜென்மத்தில் முடிஞ்சு இப்போது 2வது இடத்துக்கு வந்திருக்கார். குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், நேத்திரஸ்தானம், வித்யாஸ்தானம் இப்படிப்பட்ட ஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் குடும்பத்தில் கொஞ்சம் குளறுபடிகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ கொஞ்சம் எச்சரிக்கையாக எல்லா விஷயத்திலையும் ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ்கிட்டலாம் ஜாக்கிரதையாக மூவ் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. அதுக்கப்புறம் வாக்குஸ்தானம் பேசுகிறத கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. பேசுகிறதுனா பேசுகிறதே இல்லை, தேவையில்லாத அனாவசியமான பேச்சுகள்லாம் கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வித்யாஸ்தானம் பசங்க மேற்படிப்பு படிக்கிற விஷயத்தெல்லாம் படிப்பு மேற்படிப்பு எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக அக்கறையோடு படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பணப்பரிமாற்றங்கள் கொடுக்கறது வாங்கிறது இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் 3 அப்படின்ற போது இந்த தைரியம், இந்த தைரியத்தை கொஞ்சம் நமக்கு தொந்தரவு கொடுப்பார், திடீர்னு ஒரு பயத்தை ஏற்படுத்துவார். அதனால் இந்த எந்த விஷயத்துலையும் ரொம்ப பயப்படாமல் கொஞ்சம் தைரியமாக செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவர் எங்கெங்கே பார்க்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 4வது இடத்த பார்க்குறார். 3ம் பார்வையாக 4வது இடத்த பார்க்குறார். இந்த 4வது இடம் சுகஸ்தானம். இந்த சுகஸ்தானத்தை பார்க்குறதுனால ஹெல்த்தை கொஞ்சம் கட்டாயமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தாயார் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை அதிகம் தேவை. சகோதரர்கள் விஷயத்தில் கொஞ்சம் அதிகம் அக்கறை தேவை, அதாவது தேவையில்லாத வாக்குவாதம் வீண் விரோதம் இதெல்லாம் கூடாது. காலி நிலம் இதெல்லாம் வாங்கும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக வாங்குறதோ விற்கிறதோ இப்படிலாம் இருக்கும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. வண்டி வாகனங்கள் அடிக்கடி பழுதாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த விஷயத்திலலாம் கொஞ்சம் தேவையில்லாத செலவுகள்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ 4வது இடம் முடிஞ்ச வரைக்கும் உடம்பை பார்த்துக்கணும் பத்திரமா. அதுக்கப்புறமா 8வது இடத்தை பார்க்குறேன். அஷ்டமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனினால் கொஞ்சம் கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த எப்படி சொல்கிறதுனா வீண் விரோதங்கள் அரசாங்கம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. தேவையில்லைன்னு சொல்ல முடியாது, நம்ம எதாவது செஞ்சால் தான் பிரச்சனை வரும். அதனால் நம்ம கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் 11வது இடத்த பார்க்குறார் லாபஸ்தானத்தை. நமக்கு வர வேண்டிய லாபங்கள்லாம் நிச்சயமாக வரும், ஆனால் கொஞ்சம் தாமதமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் எந்த விஷயத்துலையும் டென்ஷன் ஆகாமல் அவசரப்படாமல் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து எல்லாத்துலேயும் நம்ம ரொம்ப ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணால் எல்லா விஷயமும் சரியாக இருக்கும். இதுக்கு பரிகாரமாக வியாழக்கிழமை நரசிம்மரை ப்ரே பண்ணுறதும் அதுக்கப்புறம் கோதண்ட ராமரை வணங்கிட்டு வர்றதும் இதுக்கு ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு அவரோட அருளை முழுமையாக பெறலாம்.